ஆகாயம் போல மனமிருந்தால் நம் வாழ்வில் நாம் கடந்து போகும் சோகங்கள் அனைத்தும் கடந்து போகும் மேகங்களாக மாறிவிடும். அப்படிப்பட்ட ஆகாய மனம் கொண்ட பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசியா சுவாரஸ்யமான கொஞ்சம் வேடிக்கையான சில நேரங்களில் சிந்திக்க வைக்கின்ற குட்டி கதைகளை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஒரு குட்டி கதை என்ன சொல்ல வருது அப்படின்னா, அதுக்கு நீங்க இந்த வீடியோவை முழுசாதான் பார்க்கணும். வாங்க இந்த வார குட்டி கதைக்குள்ள போலாம். இது குட்டி கதை, நான் ரசித்த குட்டி கதை, வால்யூம் 70, அதாவது 70வது குட்டி கதை. வாங்க காணொலிக்குள்ள போலாம். மியூசிக். மிகப்பெரிய மந்திரவாதி, அவர் நடந்து வர பாதையில ஒரு சுண்டலிய பாக்குறாரு. ரொம்ப ஆசையா அந்த சுண்டலை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு தேவையான உணவுகள் எல்லாம் கொடுக்கிறாரு. கொடுக்கும் போது ஒரு நாளைக்கு அதுவும் மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டே வருது. ஒரு நாளைக்கு பூனை ஒண்ணு சுண்டலிய பயமுறுத்து வருது. சுண்டலை பயந்து போய் அப்படி நடுங்கி ஒரு ஓரமா நிக்குது. இதை மந்திரவாதி பாக்குறாரு. பூனை பயமுறுத்துறதுனால நீ பயப்படாத, இன்று முதல் நீ பூனையாக மாறுவாய் அப்படின்னு தன்னோட மந்திர சக்தியில மாத்துறாரு. அந்த சுண்டலி அப்படி ஒரு பெரிய பூனையா மாறிடு. பூனையா மாறின சுண்டலிக்கு கொஞ்சம் அப்படியே கெத்து வந்துருது. கெத்தா தெரியுது இங்கே அங்கேயும் நம்ம பூனை ஆயிட்டோம், பூனை ஆயிட்டோம். இப்படியே நாட்கள் ஓடுது. ஒரு நாளைக்கு அந்த பூனைய ஒரு புலி பயமுறுத்துது. இதையும் மந்திரவாதி பாக்குறாரு. பூனை பயமுறுத்துதான் பூனையா மாத்துறேன், உன்னை புலி பயமுறுத்தா. இந்த நொடி முதல் சுண்டலியே, பூனையாக மாறிய சுண்டலியே, நீ புலியாக மாறுவாயாக அப்படிங்கிறாரு. அது உடனே கெத்தா ஒரு புலியா மாறிடுது. பூனையா மாறும்போதே கெத்து காட்டின சுண்டலி, புலியா மாறும்போது சும்மா விடுமா, செம கெத்து காட்டுது. அது இங்க எங்கேயாவது நடக்குதுன்னா அது புலி ஆயிடுச்சு இல்லையா. அங்கெங்கயும் மக்கள் எல்லாம் பயமுறுத்துறது, அந்த வேலை இந்த வேலை பண்ணிட்டு இருக்கும். ஆனா அங்க இருக்கிற மக்களுக்கு இத பாத்துக்கிட்டே வரும்போது அவங்களுக்கு ஒரு செய்தி வந்து சேருது. என்னன்னா, இது நெஜ புலி கிடையாது, அந்த மந்திரவாதி கிட்ட இருக்கிற நெஜ புலி கிடையாது, அவர் சுண்டலிய பூனையா மாத்தி அந்த பூனைய புலியா மாத்திருக்காருன்னு தெரிய வந்தவுடனே இந்த மக்களுக்கு பயம் போயிடுது. அதுல ஒருத்தன் வந்து சொல்லிடுறான், டே இது புலியே இல்லடா, இது முதல்ல சுண்டலி, அப்புறம் பூனையா இருந்து இப்புறம் புலியா மாறி இருக்கு, இதை பார்த்தெல்லாம் பயப்படாதீங்க அப்படின்னு சிரிக்கிறாங்க. இந்த புலிக்கு ஒரே வெக்கமாயி போச்சு. நம்ம சுண்டலியா இருந்த விஷயம் அந்த மந்திரவாதி உயிரோட இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டேதான் இருக்கும், நம்ம புலியா கெத்தா உலாத்த முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி அந்த மந்திரவாதியை கொண்டுடணும்னு வேகமா ஓடுது. வேகமா ஓடி வர புலியா மாறிய சுண்டலி, வேகமா ஓடி வர அந்த புலியை பார்த்த உடனே மந்திரவாதி புரிஞ்சுக்கிட்டாரு, இது நம்ம போட்டு தள்ள வருதுன்னு. உடனே சொல்றாரு, நீ பழையபடி சுண்டலியாக மாறிவிடு அப்படிங்கிறாரு. அப்படியே சுருங்கி போய் சுண்டலியா மாறி அப்படியே மந்திரவாதி காலு கடியில வந்து விழுந்துருது. இந்த கதை இந்த இடத்துல சரியா முடியுதுங்க. இந்த கதை உணர்த்துற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கடந்து வந்த பாதையை என்னைக்குமே நம்ம மறக்கவே கூடாது. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு வாய்ப்பு தேடி கஷ்டப்பட்டு இருந்தோம், இப்ப எந்த இடத்துல இருக்கோம். நம்ம முதலாளியா மாறணும்னே தொழிலாளியா நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை மறந்துடக்கூடாது. நம்ம பெற்றோர்களா மாறின பேர் பிள்ளையா இருந்த நிலையை நம்ம மறக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல மிகப்பெரிய தலைவனா மாறணும்னே தொண்டனா வாழ்ந்த வாழ்க்கையை மறக்க கூடாது. ஒவ்வொருத்தரும் இப்படி கடந்து வந்த பாதையை மறக்காம இருந்தா இந்த சுண்டலிக்கு ஏற்பட்ட கதி நமக்கு ஏற்படாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, யார் யார் தேவையோ அவங்களை மட்டும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் பெல் அழுத்தி ஆல் அழுத்தினாதான் என்னோட வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களை வந்து சேரும். மறுபடியும் உங்களை ஒரு அருமையான, தெளிவான, ஒரு சூப்பரான குட்டி கதையோட கருத்துக்களோட வந்து சந்திக்கிறேன். நன்றி.